ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். RRR உற்சவத்தின் நீட்சி இது. ஏற்கனவே RRR என்ற அந்த உற்சவம் நாம் வடுவூரிலே, தென்னக அயோத்தியான வடுவூரிலே அனுபவித்து வருகிறோம். அந்த 3 R-ல் முதல் ஆறாக இராமாயண சிரவணம், வடுவூர் ராமனுடைய புன்னகைக்காகவே அடியேனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளிய மந்தஸ்மித ராமாயணம் என்ற புன்னகை ராமாயணம், அதை நாள்தோறும் கேட்டு வருகிறோம். நீங்களும் கேட்டு மகிழ்கிறீர்கள். இந்த இராமாயண இவ்வேள்வி என்பது முதல் யாகம். 2 R என்னென்னா, வடுவூரிலே ராமனுக்கு நடக்கக்கூடிய பிரம்மோத்சவம், அதை தினமும் நேரலையிலே நாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கழிக்கிறோம். அதில் 3வது பகுதி என்னென்னா, 3வது R ராமன் சீதா திருக்கல்யாணம், சீதா கல்யாணம் வடுவூரிலே இப்போது ஏப்ரல் 20 அன்று ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மற்றும் கவசம் கனெக்ட் இணைந்து நடத்தக்கூடிய, நேயர்களான உங்கள் சார்பில் நடத்தக்கூடிய அந்த சீதா கல்யாண மகோத்சவம் ஏப்ரல் 20 வடுவூரில் நடைபெற உள்ளது. அதிலே பங்கேற்கக்கூடிய நேயர்கள் திரையிலே காட்டப்படும் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கேற்கலாம். பங்கேற்போருக்கு சீதாதேவி அன்னையினுடைய அனுகிரகத்தோடு சீதாதேவியிடம் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட திருமங்கல்ய சரடு, அதுபோல் குங்கும பிரசாதம், சரையு நதியிலேருந்து வடுவூர் ராமனுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தம் உள்ளிட்ட மேலும் பல பிரசாதங்கள் இதில் பங்கேற்போருக்கு வழங்கப்பட உள்ளன. அதனால் நீங்கள் இதிலே பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வடக்கில் அயோத்தியிலிருந்து சரையு நதி புனித தீர்த்தம் எடுத்து தென்னக அயோத்தியான வடுவூருக்கு கொண்டு வரப்பட்டு ஸ்ரீராமருக்கு திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. திருக்கல்யாண உற்சவத்தில் அன்னை சீத்தை திருவடி சேர்த்த திருமாங்கல்ய சரடு, அயோத்தி மாநகரிலிருந்து சரயு நதி தீர்த்தம், ஸ்ரீராமர் பாதம் பட்ட அயோத்தி மண் மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் பொறித்த வெள்ளி டாலர் என மிகவும் அரிய ஒரு பிரசாத தொகுப்பு உங்கள் வீட்டிற்கே அனுப்பி வைக்க உள்ளோ. இந்த அரிய பிரசாதங்களை வாங்க விருப்பமுள்ளோ தொடர்பு கொள்ள 9840016462 9663300841 மற்றும் 9150499957 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சார்பில் தென்னக அயோத்தியான வடுவூரிலிருந்து RRR உற்சவமாக ராமனை நாம் அனுபவித்து வருகிறோம். ஒரு ராமானுபவத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம். அந்த RRR உற்சவத்திலே முதல் ஆர் இராமாயண சிரவண யாகம். ஆம், இராமாயணத்தை ஆசுகவி வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனுடைய புன்னகையை அனுபவித்து அருளிய புன்னகை இராமாயணத்தை நாம் தினந்தோறும் சிரவணம் பண்ணோம். அது முதல் யாகம். 2வது R-ஆக இராம நவமி யாகம், ஸ்ரீராம நவமியை ஒட்டி வடுவூர் ராமனுக்கு நடைபெற்ற அந்த பிரம்மோத்சவம், அதை நேரலையிலே கண்டு கழித்தோம். அப்போது காதுக்கொரு யாகம், கண்ணுக்கொரு யாகம். 3வது யாகம் என்னென்னா, சீதாராமர்களுக்கு திருக்கல்யாணம், ராமர் திருக்கல்யாண யாகம். அதான் 3வது R. அதாவது ஏப்ரல் 20 ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அவர்கள் சார்பில் இந்த சங்கரா தொலைக்காட்சியும் கவசம் கனெக்ட் சேனலும் இணைந்து நடத்திய அந்த நேயர்கள் சார்பிலான சீதாராமர் திருக்கல்யாணம் வடுவூரிலே நடைபெற்று அந்த திருக்கல்யாணத்தின் பிரசாதமாக சீதாதேவியினுடைய திருமங்கல்ய சரடு, தாயாருக்கு சாத்தின திருமங்கல்ய சரடு, குங்கும பிரசாதம், அத்தோடு சரயு நதி தீர்த்தத்திலேருந்து வடுவூர் ராமனுக்கு திருமஞ்சனம் பண்ண அந்த திருமஞ்சன தீர்த்தம் உள்ளிட்ட பிரசாதங்கள் பங்கேற்கும் எல்லா அடியார்களுக்குமே வழங்கப்படுகின்றன. அதனால் அந்த திருக்கல்யாண வைபவம் பூர்த்தியானாலும் இனியும் இப்போது தொலைக்காட்சியிலே உங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த சீதாராமர்களுடைய அருட்பிரசாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தை ஒட்டியே இந்த புன்னகை ராமாயண சிரவணம், அப்போ காதுக்குரு யாகம், கண்ணுக்குரு யாகம், பிரசாத யாகம் என்று RRR 3 யாகம். இதில் புன்னகை ராமாயணம் பிரம்மோத்சவம் 18 ஏப்ரல் 18 பூர்த்தியானது, அத்தோடு நிறைவு செய்வதாகத்தான் திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களான நீங்கள் அளித்த அந்த பேராதரவினாலே இதை சற்றே இந்த மாதம் முடிய ஏப்ரல் 30 முடிய நீட்டிப்பது என்று ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் முடிவெடுத்தார்கள். அதிலே நமக்கு பெரிய பாக்கியம். ஏற்கனவே நாம் புன்னகை ராமாயணத்தை வடுவூர் ராமனுடைய சன்னிதானத்தில் சீதாராமர்கள் முன்னிலையில் அனுபவித்தோம். இப்போது பாருங்கள், ஆசுகவி வில்லூர் சுவாமி அவர் வடுவூரில் இந்த புராணத்திரு திருமாளிகையில் இருந்து கொண்டு தான் அவ்வளோ தூரம் ராமனை அனுபவித்தவர். அவருடைய இல்லம், அவருடைய திருமாளிகையிலே இருந்து கொண்டு
இப்போ நாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும் இல்லையா, அவர் எப்படியெல்லாம் ராமனை எண்ணி இருப்பார், எப்படியெல்லாம் ராம அனுபவத்தில் மூழ்கி இருப்பார், எப்படியெல்லாம் ராமனுடைய புன்னகையை அனுபவித்திருப்பார். இந்த இடத்துல அமர்ந்துதானே அவர் அனுபவித்திருப்பார். அதே இடத்திலே இருந்து கொண்டு அந்த புன்னகை ராமாயண ஸ்லோகங்களை நாம் இப்போது அனுபவிக்கிறோம். புன்னகை ராமாயணத்திலே பிரகீரண ஸ்பந்தம் என்று ஒரு பகுதி ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளியுள்ளார். அதில் ராமாயண சம்பவங்களை தொடர்பு படுத்தாமல் இந்த புன்னகையே கவிநயத்தோடு அனுபவிக்கிறார். ராமனுடைய அந்த திருமுகம், அதில் அவன் பூக்கும் புன்னகை, அது எப்படி இருக்கிறது என்ற அனுபவம். அந்த பிரகீரண ஸ்பந்தத்திலே ஒரு ஸ்லோகம், ஈஷதபி நேப்தி சப்தோ நைவ முகேஸ்மின் கதாபி சம்பவதி தஸ்மாதான சக்ஞா சாஸ்மின் சார்த்தா முகே ஜெயதி. ராமனுடைய திருமுகம் இருக்கே அது ஆனனம் என்று அழைக்கப்படுகிறது. வடமொழியிலே ஆனனம் என்றால் முகம்னு அர்த்தம். ராமனுடைய திருமுகமும் ஆனனம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு வில்லூர் சுவாமி ஒரு காரணம் சொல்கிறார். வடமொழியிலே நா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் நோ சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சம்ஸ்கிருதத்தில் நா அப்படின்னா நோ, இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் ராமனுடைய திருமுகம் இருக்கே என்றைக்குமே இல்லை நோன்னு சொல்லவே சொல்லாதான். இது வந்து பிரத்யக்ஷமாக காணலாம். ராமன்ட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் நோன்னு சொல்ல மாட்டான், எஸ் தான் பிரார்த்தனையை நிறைவேற்றுவான். ஒருவேளை நிறைவேற்றினது போல் தெரியலையன்னா இன்னும் பெருசாக ஏதோ கொடுக்க போகிறான்னு அர்த்தம். இது ஏண்டா நீ சின்னதாக கேட்டால் இன்னும் பெருசாக கொடுக்குறேன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அதனால் இல்லை நா என்ற வார்த்தையே ராமன் திருமுகத்தில் வராதான். அதனால் ஆ என்றால் கொஞ்சம்னு அர்த்தம். நானா இல்லை, நானா இல்லை, ஆனா ஆ கொஞ்சம் கூட, நா இல்லை என்பதே நா அவன் முகத்திலே இல்லை, இல்லை என்பதே இல்லை. கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார் இல்லையா, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலேன்னு. அதுபோல் ராமனுடைய திருமுகத்தில் இல்லை என்பதே இல்லை, நா என்பது நா, நோ என்ற வார்த்தையே நோ. ராமன் முகத்தில் நோங்கிறது நோ, நெவர் வராது. அதனால் ஆ கொஞ்சம் கூட, நா இல்லை என்ற வார்த்தை நா அவன் திருமுகத்திலேருந்து வராது. அதனால் ராமனுடைய திருமுகம் ஆ ந ந, இல்லை என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் தரவல்லதுன்னு பெயர் பெற்றது. அதனால் உண்மையில் ஆனனம்ங்கிறது அவர் முகத்துக்கு தான் பொருந்தும். இருந்தாலும் எதிர்காலத்தில் என்ன எழுத்துனா எல்லார் முகங்களுக்குமே ஆனனம் ஆனனம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் பின்னாடி வந்துடுத்து. ஆனால் உண்மையில் இலக்கண ரீதியில் கொஞ்சம் கூட இல்லை என்பதே இல்லாமல் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த திருமுகம் படைத்த ராமனுடைய முகம்தான் ஆனனம் என்று அழைக்கப்பட வேண்டும். அதற்கு அடையாளம்தான் அவன் முகத்திலே பூக்கக்கூடிய அந்த மெல்லிய புன்னகையான மந்தஸ்மிதம் என்னும் புன்னகை. ஏன்னா இப்போ அப்படி என் ரெக்கார்ட் பண்ணும்போது கேமராமேன் கூட ரொம்ப ரசித்து சொன்னார், நானும் பல ஊர் பார்த்துருக்கேன் சார், எந்த ஊர் ராமனுமே இந்த மாதிரி சிரித்ததே இல்லை, அதுவும் எந்த அலங்காரம் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னார். ஆம், அந்த ராமனுடைய புன்னகை அதைத்தான் தெரிவிக்கிறது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவரால் சிரிக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் வருத்தப்பட்டு இல்லை சார் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் ராமனோ இல்லை என்பதே இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கான். அப்போ அவன் முகத்தில் எப்போதும் அந்த புன்னகை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஆ கொஞ்சம் கூட, நா இல்லை என்பது நா இல்லை, கொஞ்சம் கூட இல்லை என்பதே கிடையாது, எப்போதும் உண்டு உண்டு என்று நான் அனுகிரகம் பண்ணுவேன், ஆ ந நம் என்று என் முகத்துக்கு பெயர் என்பதை உணர்த்தவே அந்த புன்னகையோடு ராமன் எழுந்தருளியிருக்கிறான். இந்த ஸ்லோகத்தையும் சேவித்து இந்த புன்னகையும் நாம் சேவித்தோன்னா நாம் கேட்கும் நல்ல விஷயங்களையும் இல்லை என்று சொல்லாமல் நிச்சயமாக ராமன் அருள்வான் என்பதிலே ஐயமில்லை. நாளை இது போன்ற மற்றொரு கவிநயம் நிறைந்த ஒரு புன்னகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.